சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை கிலோவுக்கு 5 ரூபாய் குறைந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், நேற்றையை பொறுத்த வரைக்கும் தக்காளி விலை அப்படிங்கிறது சில்லறை விற்பனையில ஒரு 100 ரூபாயை தாண்டி விற்பனையானது. இன்று தக்காளியின் விலை நிலவரம் குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கடந்த 4 நாட்களுக்கு பிறகு தக்காளியுடைய விலையில சிறு சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கோயம்பேடு மொத்த சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய தக்காளியுடைய விலை என்பது கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது மொத்த விற்பனை விலையில் நேற்றைய தினத்தை விடவும் 5 ரூபாய் மட்டும் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக நகரில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் தக்காளியுடைய சில்லறை விற்பனை விலை என்பது அதே 100 ரூபாயாக தொடர்வதாக தெரிய வருகிறது. இன்னமும் அந்த 5 ரூபாய் விலை குறைந்திருப்பதுடைய எதிரொலி என்பது நகர பகுதியில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையில எதிர்க்கவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது. இது மட்டுமில்லாமல் பீன்ஸ் பொறுத்தவரையில் அதே போன்று விலை குறைவில்லாமல் கிலோ ஒன்றுக்கு 110 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் விலையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. தக்காளி விலையில் மட்டும் 5 ரூபாய் என்பது குறைந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க மற்ற காய்கறிகளுடைய வகைகளில் அவரைக்காய் கடந்த வாரத்தை விட 20 ரூபாய் உயர்ந்து கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று வெங்காயம் விலை என்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு சற்று உயர்ந்திருக்கிறது. கிலோ ஒன்றிற்கு 10 ரூபாய் வரை உயர்ந்து 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று சிறு வெங்காயம், அந்த சாம்பார் வெங்காயம் என சொல்லக்கூடிய சிறு வெங்காயமும் கூட கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விலையேற்றத்திற்கான காரணமாக மொத்த வியாபாரிகள் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த கோயம்பேடு மொத்த வணிக சந்தைக்கு தினந்தோறும் வரக்கூடிய காய்கறிகளுடைய வரத்தில் மிக கணிசமான சரிவு ஏற்பட்டிருப்பதே இதற்கான காரணம் எனவும், உற்பத்தி அதாவது விளைச்சல் பாதிப்பு மற்றும் உற்பத்தி குறைவின் காரணமாகவே இந்த வரத்து குறைவு ஏற்பட்டிருப்பதனால் அத்தியாவசிய பயன்பாட்டிற்கு உணவு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுடைய விலையில் சற்று உயர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதிலும் கடந்த ஒரு வாரமாகவே தக்காளி மற்றும் பீன்ஸுடைய விலை என்பது உச்சத்தை தொட்டு வருவதும், கிலோ ஒன்று 100 ரூபாய்க்கு மேல் வரை விற்பனை செய்யப்படுவதும் சாதாரண மக்களுடைய பட்ஜெட்ல பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது என்பதும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது மற்ற காய்கறிகளுடைய வகைகளில் கூட விலை என்பது சற்று உயர தொடங்கி இருக்கிறது. அவரைக்காயுடைய விலை உயர்ந்திருக்கிறது. அதே போன்று சாம்பார் வெங்காயம் மற்றும் வெங்காயத்துடைய விலையும் கத்திரிக்காய் போன்றவற்றுடைய விலையும் உயர்ந்திருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பிட்டு இந்த விலை என்பது மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அவகாசம் என்பது மேலும் சில நாட்களுக்கு ஆகும் எனவும், பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வரத்தை அதிகரித்தால் மட்டுமே இந்த விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தற்போதைய சூழலுக்கு அடுத்த சில நாட்களுக்கு இதே போன்ற விலை என்பது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த தினம் நிலவரப்படி தக்காளியுடைய விற்பனையில மொத்த விற்பனை விலை என்பது கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயாகவும், அதே போன்று சில்லறை விற்பனையில 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் உடைய மொத்த விற்பனை என்பது கிலோ ஒன்றுக்கு 110 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மற்றும் வெங்காயம் உடைய விலையும் 10 ரூபாய் உயர்ந்து கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாயும், சாம்பார் வெங்காயம் 80 ரூபாய் 70 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.